Respected chairman, respected and beloved chairman and correspondent of the school, respected Professor Sundar, the guest of honor of the event today, my beloved friend, respected and my beloved friend, we studied together right from first standard, and Mr. Kathamuthu, respected and beloved administrative director of the school, Mr. Annamalai, and respected parents of the school, respected dignitaries, other dignitaries and well-wishers of the school, and my dear students, it's a good evening to all of you. Considering the gathering, let me turn out into vernacular. I think it will not be a problem for all of you to follow Tamil, and that's why I'll switch over to Tamil. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்தோம். எதுக்காக அது குத்து விளக்கு எதுக்காக ஏற்றுறது? ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, குத்து விளக்கை வந்து நம்ம ஏற்றுறோம். எதுக்காக குத்து விளக்கு ஏற்றுறோம்? அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் என்பது அறியாமையை குறிக்கின்றது. அதில் வரக்கூடிய வெளிச்சம் வந்து அறிவை கொடுக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய திரியானது நாம தான். அதுக்காக தான் நமக்கு அறிவை கொடுப்பதற்காக, அதாவது இருட்டிலிருந்து வெளியே வந்து நமக்கு அறிவை ஊட்டுவதற்காக விளக்கானது ஏற்றப்படுகின்றது. அந்த விளக்கு ஏற்றும் இடமாக இந்த பள்ளி அமைகின்றது. அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையமாக இந்த பள்ளிகள் விளங்குகின்றன. அப்புறம் நம்ம முதல்ல மனிதன் தோன்றிய பொழுது அவன் பார்த்தது என்னவென்றால், முதல்ல எல்லாருக்கும் தெரியும் என்ன அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நெருப்பை கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாடி பச்சையாக தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அனிமலை வேட்டையாடி பச்சையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் வானத்தை பார்த்தான். வானத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இருட்டானவொன்னே பயந்தான். ஏன்னா எதான நமக்கு ஆயிடுமோ, எதான ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று மிகுந்த அச்சத்தில் இருந்தான். பகல் விடிந்தவுடன் சூரியன் உதிப்பதை கண்டான். அந்த சூரியன் பகலிலிருந்து இரவு வரை இருக்கும் வரை மிக ஆனந்தமாக இருந்தான். வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த வெளிச்சம் போன பிறகு அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் வனத்தை நோக்கி ஆராய்ந்தான். வனத்தை நோக்கி முதலில் ஆராய்ந்த பொழுது அப்புறம் நேரத்தை கணக்கிட்டான். முதல்ல நம்மளுடைய இந்திய தேசத்தில் முக்கியமான பிரதானமான ஒரு சொல்லாக கருதப்படுகின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் எதை சொல்கிறது? காயத்ரி மந்திரமானது நாம் அனைவருமே நமக்கு ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்வது. அவ என்றைக்கும் பொலிவாக, தெளிவாக, தேஜஸாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சூரியனே, ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூரியனே, நீதான் எங்களுக்குள்ளும் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றாய் என்கிற அறிவை எங்களுக்கு தா. அதாவது என்றைக்குமே, இன்னைக்கு எப்படி சூரியன் வருதோ அதே பொலியோட, அதே இளமையோட நாளைக்கும் வருது, அடுத்த நாளைக்கும் வருது. சூரியன் வரும்போது என்ன ஆகுது? நமக்கு பயம் மறைஞ்சிருது, அறியாமல் மறைஞ்சிருது. சூரியன் மறைஞ்ச உடனே என்ன ஆகிடுது? ஒரு இருட்டு வந்து. இப்போல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நைட்டே நம்ம வந்து டே டைம் மாதிரி விளக்கெல்லாம் போட்டு பிரகாசமாக வச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளாரெலாம் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய உலகம் வந்து வேறு தனிப்பட்டு இருக்கும். அங்கே இரவில் வந்து லைட்லாம் இருக்காது. அப்போ இரவில் அங்கே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னாக்க, ஒரு விதமான பயம் வந்து நமது மனசை வந்து கவிக்கொள்ளும். அந்த பயம் போகும்போது சூரியன் வரும்போதே பயம் போயிடுது. அந்த மாதிரி பயம் போகிறதுங்கிறத வந்து நம்ம எதுக்காக பயம் பயம்னு சொல்கிறோமே தவிர, அது என்னென்னா அறியாமை.
அந்த அறியாமையை நீக்குவதற்கு சூரியன் தேவைப்படுகின்றது. அந்த சூரியன் எவ்வாறு எப்பொழுதுமே ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த மாதிரியான ஒளிதான் நம்முள் நம் அனைவருக்குள்ளும் இருக்கின்றது என்ற அறிவினை எங்களுக்கு தா. இதுதான் வந்து காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம். இதான் இந்த மந்திரமானது மிக உயர்ந்த உன்னதமான மந்திரமாக கருதப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க சுந்தரராமன் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஞ்ஞானி அப்படின்னு சொன்னாலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் விஞ்ஞானிகளுடைய உரையாடுவதற்கு நான் செல்ல வேண்டி இருந்தது. அங்கு போகும்போது எல்லா இடத்துலையுமே அனைத்து இடத்துலையுமே முதல் ஸ்லைடு ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஓப்பனிங் ஸ்லைடு இன்க்ளூடிங் நோபல் லாரன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடு போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க காயத்ரி மந்திரம் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. இது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். என்னடா இது சார் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்னென்னா பெரிய பெரிய நோபல் லாரன்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோபல் லாரன்ஸ் தான் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க அந்த கான்ஃபரன்ஸை துவக்கி வைப்பாங்க. அவங்க துவக்கி வைக்கும்போது போடக்கூடிய முதல் ஸ்லைடு என்னென்னா காயத்ரி மந்திரம் தான். எங்கே போனாலும் காயத்ரி மந்திரம். அந்த சூரியனை படிப்பதற்கான வாய்ப்பை நான் பெற்றதற்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது ஏன் எதனால் அதை போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு அறிவை கொடுக்கின்றது. அடுத்த கேள்வி, அதாவது அறிவியல் என்றாலே என்ன அப்படியே என்று சொன்னால் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறது, ரேஷனலிஸ்டிக். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறது, எதுக்காக இது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வி, சுவாரஸ்யமான கேள்வி, எனக்கு எதுக்கு அறிவு தேவையில்லை, எனக்கு அறிவே வேண்டாம், அறிவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க நம்மளால் எந்த காரியமே செய்ய முடியாமல் போயிடும். அதனால் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய இடங்களாக கல்வி நிலையங்கள் விளங்குகின்றன. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போதெல்லாம் 6 வயசில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க 3 வயசுலேயே அதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் ப்ரீ ஸ்கூல்னு சேர்க்குறாங்க, அப்புறம் எல்கேஜின்னு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி சேர்க்குறது நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளுடைய மன வளர்ச்சியானது மிக வேகமாக, மன வளர்ச்சியும் சரி உடல் வளர்ச்சியும் சரி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சின்ன வயசுலேயே அவங்களால மொபைல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுது, சுலபமாக மொபைலால் ஆப்ரேட் பண்ண முடியுது, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஆனால் இது எல்லாமே முறையாக நெறியாக செலுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் என்ன தேவைப்படுகின்றது என்றால் கல்வி நிலையங்கள் தேவைப்படுகின்றன. அந்த கல்வி நிலையங்களில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. கல்வி நிலையங்களில் கொண்டு சேர்த்த உடனே அந்த கல்வி நிலையங்களில் பாடமானது அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது. பாடங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், உணவு உட்கொள்ளும் முறையிலிருந்து இரவு படுக்கும் வரை எப்படி, அப்புறம் ஒவ்வொரு இடமும் நாம் எவ்வாறு பழகுவது என்பதிலிருந்து, ஒவ்வொரு இடமும் எவ்வாறு நட்புடன் இருப்பது என்பதிலிருந்து, மனித நேயத்திலிருந்து அனைத்து விஷயங்களும் சொல்லப்படுகின்றன. சாதாரணமாக இன்றைக்கி பள்ளிக்கூடம் சேர்க்கறதுல பொதுவாக மக்கள் எதை முக்கியமாக கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எந்த படிப்பை படித்தா மிக அதிகமான சம்பளம் வருமோ அதே படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பான ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு நபரிலும் ஒரு தனித்திறமையானது பொதிந்துள்ளது. அந்த திறமையை, எந்த திறமை அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இந்த கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. ஆனால் பல சமயங்களில் ஒருவருடைய வாழ்நாள் முழுவதுமேவே அவருடைய திறமை வெளிப்படாமல் சென்று விடுகின்றது. இது வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்னுடைய நண்பர் நாசாக்கு 2 வருஷம் வேலை செய்கிறதுக்காக போனார். அங்கே போனவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தை, இங்கே 1st ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தது. அங்கே அமெரிக்காவில் போய் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து சாதாரணமாக பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு
இது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க படிப்பு படிக்கிறதுங்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாக்கா வந்து படிப்பு எல்லாம் கிடையாது அப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த பையன் வந்து மிகச்சிறந்த வயலின் வாசிப்பாளராக இருந்தார் என்பது அந்த பள்ளியினால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பள்ளி வந்து அந்த வயலின் அந்த கற்றுக்கக்கூடிய அதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டிருக்காங்க இந்த குழந்தையாக போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறது இந்த குழந்தையாக போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது வாசிக்கும் போது ரொம்ப நல்லா வாசிக்கிறது ரொம்ப நல்லா வாசிக்கும் போது என்ன தெரியாதுன்னாக்கா அப்போ இந்தியாவில் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன இருந்திருக்கும் வயலினே கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போது வயலினில் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டியாக அந்த குழந்தை மாறுறது ஏன்னா ப்ராடிகின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா குழந்தை பருவத்திலேயே மிக அற்புதமாக வயலின் வாசிக்க ஆரம்பித்து விட்டது அந்த குழந்தை அது எதை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருக்குமே ஒரு திறமையானது கொடுக்கப்பட்டுள்ளது அந்த திறமையில் எந்த திறமையானது அதிகமாக இருக்கின்றதோ அந்த திறமையை நோக்கி நாம் நம்முடைய குழந்தைகளை செலுத்த வேண்டுமே தவிர நம்முடைய ஆசைகளை அந்த குழந்தைகளுக்கு திணிக்கக்கூடாது அந்த குழந்தை என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்க்கறதுக்கு வேணும் இதை செய்ய வேண்டிய கடமை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது இவ்வாறெல்லாம் செஞ்சு கடைசியில் பள்ளிக்கூடத்தை விட்டு 25 வயசு வரைக்கும் வெளியில் வரும்பொழுது அந்த குழந்தையானது என்னாகின்றது என்றால் என்னுடைய குழந்தை அதெல்லாம் கிடையாது 25 வயசுக்குள்ளார தான் அது வரைக்கும் தான் உங்களுடைய குழந்தை அதுக்கப்புறம் அது சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது அந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது தான் மனித நேயமானது உருவாகின்றது மனித நேயம் இருந்தால்தான் ஒருவருக்கு ஒருவர் பகை என்பது என்றுமே இருக்காது ஏன்னா நாம் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது மிகச்சிறியது மிகச்சிறியது எவ்வளவு சிறியது இது அடுத்த கேள்வி நமக்கு மனசில் வரும் மிகச்சிறியதுன்னு சொல்கிறோமே உலகம் ரொம்ப பெருசு இங்கேருந்து நம்ம வந்து நியூயார்க் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சா 18 மணி நேரம் 20 மணி நேரம் அதாவது நான் ஸ்டாப் ஃப்ளைட்டாக போனாக்க 18 மணி நேரம் 20 மணி நேரம் கழித்து தான் அங்கே போக முடியும் அங்கே போகும்போது ரொம்ப டயர்டாக போய் உழுவோம் நம்ம எல்லோரும் ஃப்ளைட் ஜேர்னி இருந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ட்ரெயின் ஜேர்னி மாதிரி வராது ஃப்ளைட் ஜேர்னி ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும் ஏன்னா டைமே மாறும் டைம் ஜோனே மாறும் அங்கே போய் இறங்கும் போது அவ்வளோ தூரத்தில் இருக்கே சார் அவ்வளோ தூரத்தில் இருக்கும் பொழுது உலகம் பெரியது தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிரகங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சூரியன் என்பது ஒரு கிரகமா நட்சத்திரமா சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் தன்னால் ஒளிவிடக்கூடிய பொருள்கள் அனைத்துமே நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தன்னால் ஒளிவிடக்கூடியது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைகள் மட்டும் நட்சத்திரங்கள் இல்லை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருமே நட்சத்திரங்கள் அனைவருமே ஸ்டார்ஸ் அனைவருமே ஸ்டார்ஸ் இந்த ஒளிவிடக்கூடிய இந்த தன்னால் ஒளிவிடக்கூடிய நட்சத்திரமான சூரியன் 10 லட்சம் பூமியை உட்கொள்ளக்கூடியது 10 லட்சம் பூமியை உட்கொள்ளக்கூடிய ஒரு வால்யூம் கொண்டது தான் சூரியன் இந்த சூரியன் வந்து உடனே அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய நட்சத்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறிய நட்சத்திரம் நமக்கு அருகாமையில் இருக்கிறதுனால அதுலேருந்து அதிகமான ஒளியானது நம்மை நோக்கி வருகின்றது அதனால் நமக்கு பார்ப்பதற்கு அது சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி தெரிகிறது பகலில் வரும்பொழுது என்ன ஆகிடுறதுன்னா ஹொரைசன் டு ஹொரைசன் சன்லைட் ஃபில்லப் ஆகிடுறது சன்லைட் ஃபில்லப் ஆகிறதுனால நமக்கு நட்சத்திரங்கள் இருப்பது தெரியவில்லை இந்த மாதிரி எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட தொகுப்பு தான் நாம் இருக்கக்கூடிய பால்வழி அண்டம் பால்வழி அண்டம் தான் அந்த பால்வழி அண்டத்தில் இருக்கக்கூடிய 10,000 கோடி நட்சத்திரங்களில் சூரியன் ஒன்று அப்போது அதே மாதிரி எவ்வளவு அண்டங்கள் இருக்கின்றன அடுத்த கேள்வி வருது 10,000 கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்ன சார் அது நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் சொல்லிகிட்டே போகிறீங்க 10,000 கோடி அண்டங்கள் ஒவ்வொரு அண்டங்களும் 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட தொகுப்பு இதுதான் நமக்கு தெரிந்த பேரண்டம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இது வந்து இந்த நம்பர் வந்து
கணிக்கப்பட்டதா அதாவது மேத்தமேட்டிக்கலாக வந்து கன்ஜெக்சராக சொல்லப்பட்டதா அப்படி இல்லைன்னா பார்க்கப்பட்டதா பார்க்கப்பட்டது திஸ் இஸ் த நோன் யூனிவர்ஸ் திஸ் இஸ் த நோன் யூனிவர்ஸ் நோன் யூனிவர்ஸ்னு சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு இதை பற்றி இன்னும் தெரியாதது நிறையா இருக்குது இன்னும் தெரியாதது எவ்வளவோ இருக்குது அந்த தெரிந்ததில் எவ்வளவுன்னா 10,000 கோடி அண்டங்களை கொண்ட பேரண்டமானது அதில் ஒவ்வொரு அண்டத்திலையும் 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் சூரியன் ஒரு மிக சாதாரண நட்சத்திரம் அந்த மிக சாதாரண நட்சத்திரமே 10 லட்சம் பூமியை உட்கொள்ளக்கூடியது அதனால தான் பூமியும் மற்ற கிரகங்களும் மற்ற கோள்களும் சூரியன் சோலார் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சாட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னாக்க அதுக்கு 43 இருக்குது ஜூபிட்டர் எடுத்துட்டிங்கன்னா வியாழன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 63 இருக்குது அதெல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைப்பர் பெல்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்குது அதில் கோடிக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதையும் தாண்டி ஊட்டு பெல்ட்னு இருக்குது அதில் கோடிக்கணக்கான இது எல்லாமே சேர்த்து சூரியனை சுற்றி வருது இந்த சூரியனை சுற்றி வருது இந்த சூரியனே நமது பேரண்டத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு தூசியாக மாறிவிடுகின்றது அதே மாதிரி அந்த சூரியன் குடும்பத்தை சார்ந்த பொழுது நம்ம பூமியானது ஒரு தூசியாக மாறிவிடுகின்றது அப்படின்னா அதே மாதிரி சூரியனுடைய வயசு சூரியன் மிக சாதாரண நட்சத்திரம் அதனுடைய வயசு 1,000 கோடி வருஷங்கள் 420 கோடி வருஷத்தை அது செலவழிச்சிருக்கு இன்னும் மீதி 550 கோடி வருஷம் இருக்குது இருக்குது உயிர் இருக்குது ஆனால் நம்மளுடையது நம்ம மேக்சிமம் 6 அடி இருக்கும் ஆனால் நம்மளுடைய சைஸ் அவ்வளோதான் 6 அடி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய வயசும் கிட்டத்தட்ட 80 அல்லது 100 அதுக்குள்ளாரே கூட சமயத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன கேள்வியை கேட்டிங்கன்னா ஒரு மனிதர்கிட்ட ஏன்ட்டியே கேட்டிங்கன்னா உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா பதில் என்னவா இருக்கும் நான் தான் இல்லையா அதில் அதாவது என்ன ஆயிடுறதுன்னு சொன்னால் நமக்கு ஈகோ வந்துடுறது நமக்கு ஈகோ வந்துட்ட உடனே என்ன ஆயிடுறது நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டி நமக்குள்ளார உருவாயிடுறது அதனால தான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பகைமை வருகின்றது இந்த பள்ளிக்கூடங்கள் முக்கியமாக எதை கற்றுக்கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்க வேண்டுமே என்றால் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக இருக்க வேண்டும் அதற்காக தான் அறிவியலும் பாடுபடுகின்றது மனித இனத்தை அழிப்பதற்காக அல்ல மனித இனத்தினுடைய சௌரியங்களை அதிகரிப்பதற்காகவும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவுமே அறிவியலானது செயல்படுகின்றது அப்புறம் ஏன் சார் இவ்வளவு பாம்லாம் போடுறாங்க அவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்க அதெல்லாம் பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய அறிவு என்பது அவ்வளவுதான் அடுத்த ஜென்ரேஷனை தீர்மானிக்க போறியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் நல்ல எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கக்கூடிய இடம் கல்வி நிலையங்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த கல்வியினுடைய பெயரும் மற்றும் இங்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்களாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லோரும் எதுக்கும் சண்டை போடாதீங்க எல்லாத்தையும் சேர்த்து பகிர்ந்து செஞ்சுக்கோங்க இதை தான் ஆசிரியர்கள் தினந்தரம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தனித்திறமை ஏதானும் இருக்கும் ஏதான ஒரு சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து மேலே படித்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அந்த சப்ஜெக்டில் நல்லா படிக்கணும் நல்லா படித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த துறையில் வல்லுநராக கண்டிப்பாக வர முடியும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை அதனால் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கக்கூடாதா இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கக்கூடாதா எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கக்கூடாதா சயின்ஸ் தான் படிக்கணுமா இல்லை இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா அப்படி இல்லைன்னா மெடிசின் தான் படிக்கணுமா அந்த மாதிரியான எண்ணங்கள் வேண்டாம் நமக்கு எது பிடிக்கின்றதோ அதை எடுத்து படித்தால் அந்த துறையில் சிறந்து நன்றாக படித்தால் எதையுமே நன்றாக படிக்கணும் படிக்கிற சமயத்தில் எந்த விதமான டைவர்ஷன்ஸும் இருக்கக்கூடாது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க படிப்பதில் தான் இருக்கணும் டைவர்ஷன்ஸ் கூடவே கூடாது
இன்னைக்கு டிவியை போட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு அரசியல் தேவைன்னு பேசுறாங்க. அரசியல் கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அரசியல் எந்த அரசியலையுமே அரசியலாக இல்லை, எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கரப்டிவாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரப்ஷன் கூடாது. அந்த மாதிரியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்கள் செதுக்கப்பட வேண்டும். அந்த செதுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கல்வி நிலையங்களில் தான் இருக்குது, நல்ல கல்வி நிலையங்கள் தான் இருக்குது. பிருந்தாவன் ஸ்கூல் ஒரு நல்ல கல்வி நிலையம் என்று சொல்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன், மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன். நண்பர்கள், எனக்கு பல ஆண்டுகளாக தெரிந்தவர்கள் சேர்மனும் பிரின்ஸிபலும், அவர்களுடைய உழைப்பின் காரணமாக பள்ளியானது நன்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியிலிருந்து வெளிவரும் மாணவர்கள் சிறந்த மனிதர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ அந்த சப்ஜெக்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சப்ஜெக்டையே செலக்ட் பண்ணி படிங்க. ஏன்னா பெற்றோர்கள் சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மள்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால எந்த துறையை சேர்ந்து அதை படித்தா அந்த அதில் அந்த துறையில் பணம் வருமோ அதை நோக்கி படிக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் அதில் கொண்டு போய் சேர்க்குறோம். அங்கே வந்து மாணவர்கள் வந்து தவித்து போயிடுறாங்க. அதனால் மாணவர்களுக்கு கிடைப்பது எப்போதுமே என்னென்னா ஏமாற்றங்கள் தான் கிடைக்கின்றது. அந்த மாதிரியான ஏமாற்றங்களை தயவு செய்து பெற்றோர்கள் தர வேண்டாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி என்பது பள்ளி ஆசிரியர்களை மட்டுமல்ல, பள்ளி நிர்வாகிகளை மட்டும் பொறுத்தல்ல, பெற்றோர்களையும் சார்ந்து உள்ளது. இந்த கல்வியும் கல்வியில் படிக்கும் மாணவர்களும், கல்வியில் பணிபுரியும் ஆசிரியர்களும், கல்வியினுடைய நிர்வாகிகளும் என்றென்றும் நன்றாக இருக்குமாறு இறைவனை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.